வெல்கம் டு புக்கிய டெக் சேனல். இந்த வீடியோவில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா, எஸ்டிஎல் ஃபைல்ஸ்னால் என்ன, அது நீங்கள் எதுக்காக யூஸ் பண்ணுறீங்க, எங்கெங்கெல்லாம் அதெல்லாம் பயன்படுது அப்படிங்கிறத பற்றி இந்த இதில் வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறீங்க. அதோடய ஹிஸ்ட்ரி என்னங்கிறது இதில் ஃபுல்லாக ஒரு ஷார்ட்டாக இதாக சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போனால், அந்த எஸ்டிஎல் ஃபார்மேட்டுக்கான அப்ரிவேஷன் என்னென்னா, ஸ்டெரியோ லிட்டோகிராஃபி அப்படிங்கிறது தான் இந்த எஸ்டிஎல் ஓட ஃபுல் அப்ரிவேஷன். அப்படின்னா எந்த இதில் இது ரன் ஆகுது அப்படின்னா, ஒரு மூணு ரூல் சொல்லுவாங்க. ஆக்சுவலாக நிறைய ரூல் இருக்குது, அதில் மூணு ரூல் இருக்குது. வெர்டெக்ஸ் ரூல், கோஆர்டினேட் ரூல், அப்புறம் ஷார்ட்டிங் ஆஃப் ட்ரையாங்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எஸ்டிஎல் ஃபார்மேட் வந்து எதுக்காக ஸ்பெசிஃபிக்காக ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்காக தயாரித்தாங்கன்னா, ஃபஸ்ட்டு 3D பிரிண்டர் கண்டுபிடிச்சார்ல, சக் ஹல் அப்படிங்கிறத 3D பிரிண்டரை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சார். அவர் வந்து ஃபஸ்ட்டு ரன் பண்ணுறதுக்காக, ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்கு நிறைய சாஃப்ட்வேர் தேவைப்பிடிச்சு, அந்த அதுக்காக தனி ஃபார்மேட்டை இது பண்ண வேண்டியதாக வந்துச்சு. அதை இது பண்ணுறதுக்காக தான் எஸ்டிஎல், அதை ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்காக தான் எஸ்டிஎல் ஃபார்மேட் அப்படின்னு சொல்லி அவர் ஃபஸ்ட்டு இது பண்ணியிருக்காரு. 1988 இதெல்லாம் நடந்துச்சு. ஆக்சுவலாக 1988 3D பிரிண்டரை வந்து ஃபஸ்ட்டு இது பண்ணியிருக்காங்க. இது எதுக்காக ஃபஸ்ட்டு இது பண்ண எஸ்டிஎல் ஃபைல்ஸ் அப்போ யூஸ் பண்ணாங்கன்னா, ரேப்பிட் ப்ரோட்டோடைப்பிங்க்கும் 3D மாடலிங், இப்போ நம்ம பண்ணுறோம்ல 3D மாடலிங்க்கும் இந்த மாதிரி கம்ப்யூட்டர் எய்டட் டிசைனிங் இந்த மாதிரி எல்லாம் நிறைய இது யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போது இந்த எஸ்டிஎல் ஃபார்மேட்டுங்கிறது வந்து இப்போது வரைக்கும் எப்படி வந்திருக்குன்னா, இப்போ நீங்கள் ஒரு டிசைன் பண்ணுறீங்க, அது வந்து எஸ்டிஎலாம் கன்வெர்ட் பண்ணி தான் 3D பிரிண்டரில் இது பண்ணுவோம். இது வந்து ஃபஸ்ட்டு கன்வெர்ட் பண்ணும்போது, எஸ்டிஎல் ஃபைலை வந்து கன்வெர்ட் பண்ணும்போது என்னென்ன பண்ணுன்னா, இப்போது இப்போ நார்மலாக ஒரு சாலிடோக்ஸ் ஸ்பாட் ஃபைல் வச்சுருக்கீங்கன்னா, அது சேவ் ஆஸ் எஸ்டிஎல்னு சும்மா கொடுப்பீங்க. ஆக்சுவலாக சாலிடோக்ஸில் இதை பண்ண முடியும். அது பண்ணும்போது ஒரு பேட்டர்ன் ஒன்று ஃபார்ம் ஆகிறது நீங்கள் பார்க்க முடியும். ஓகேவா, அந்த பேட்டர்ன் வந்து ட்ரையாங்கிள் ட்ரையாங்கிளாக இருக்கிறது கவனிச்சிருக்கலாம். அந்த ட்ரையாங்கிளாக இருக்கிறது வந்து ஃபஸ்ட் ரூலில் வர மாதிரி இருக்கும், வெர்டெக்ஸ் ரூல் அந்த மாதிரி சொல்லுவாங்க, இந்த கோஆர்டினேட் ரூல் அந்த மாதிரி இருக்கும். அந்த ரெண்டு ரூலை அப்ளை பண்ணி தான் வரும். அதாவது நீங்கள் எந்த பாட்டு டிசைன் பண்ணாலும் அது ட்ரையாங்கிள் ஃபார்மில் அது ஸ்ட்ரக்சர் பண்ணிக்கிட்டு அதை ஃபுல்லாக ஒரு பாட்டை வந்து ரவுண்டாக எவ்வளோ தூரம் அதோடய வேல்யூ முதல் கொண்டும் அது ட்ரையாங்கிள்லேயே ஃபார்ம் பண்ணிக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் 3D பிரிண்டரில் போனீங்கன்னா, அது அந்த பாட்டு வந்து இது வரைக்கும் தான் இது வரைக்கும் தான் போகணும் அப்படிங்கிறத வந்து அந்த 3D பிரிண்டர் வந்து அந்த நாஸில் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த எஸ்டிஎல் ஃபார்மேட் வந்து அந்த மாதிரி ஒரு இதை ஸ்டிமுலேட் பண்ணி கன்வெர்ட் பண்ணிக்கும். இது வந்து எஸ்டிஎலோட இது ஒன்று இருக்கும். இது வந்து நார்மலாக இப்போ நான் யூஸ் பண்ணுற 3D பிரிண்டர் வந்து இந்த மாதிரி எஸ்டிஎல் ஃபார்மேட் இருந்தாலே போதும். இதை கலர் 3D பிரிண்டிங்கெல்லாம் பண்ணுவாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா 2-3 ஃபிலமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, கலர் கலர் ஃபிலமெண்ட்ஸ் இருக்கும், அதை யூஸ் பண்ணுவாங்க. அதுக்குன்னு வந்து தனியாக ஒரு எஸ்டிஎல் ஃபார்மேட் மாதிரியே நிறையா ஃபார்மேட்ஸ் இருக்குது. டாட் ஓபிஜே, 3MX, கொலோடியான் சம்திங் அந்த மாதிரி ஏதோ நிறைய இருக்குது. இந்த மாதிரி நிறைய ஃபார்மேட்ஸை வந்து இப்போது புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஃபார்மேட் வந்து பிளெண்டரு இந்த மாதிரி 3MX இதெல்லாம் பிளெண்டரில் யூஸ் பண்ணலாம். ஆனால் மேக்ஸிமம் ஒரு இதை வந்து ஒரு சின்ன சின்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்கும். ஒரு சில ஃபார்மேட்ஸில் ஒன்று வந்து இதில் தான் யூஸ் பண்ண முடியும். சாலிடோக்ஸில் தான் இதை வந்து முழுசாக நிறைய இது யூஸ் பண்ணிக்கலாம். பிளெண்டர் யூஸ் பண்ணால் அந்த ஃபார்மேட் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். 3MX 3MX அது மட்டும்தான் யூஸ் பண்ண முடியுங்கிற மாதிரி இருக்கும். இதுவே நீங்கள் இதில் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால், சாலிடோக்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா எல்லா ஃபார்மேட்லையும் உங்களால் கன்வெர்ட் பண்ண முடியும். அதனால தான் நான் ஃபஸ்ட்டு வீடியோ போடுற 3D பிரிண்டர் நான் போன வீடியோலலாம் சொல்லியிருப்பேன். இது ஒன்று டிசைன் போட முன்னாடி சாலிடோக்ஸ் நான் யூஸ் பண்ணுறேன், ஏன்னா நீங்களும் அதை யூஸ் பண்ணணும்னு சஜஷன் பண்ணியிருப்பேன். சாலிடோக்ஸில் வந்து நீங்கள் நிறைய இது கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும். ஓகே கைஸ், இப்போது இங்கே வந்து ஒரு எக்ஸ்பிளனேஷன் பார்க்க போகிறோம். அதாவது இப்போ எஸ்டிஎல் ஃபைல் பற்றி தான் பேசிகிட்டு இருந்தேன். அது எஸ்டிஎல் ஃபைல்ஸோட மூணு ரூல் சொல்லியிருப்பேன் இல்லையா, எஸ்டிஎல் ஃபார்மேட் அது எப்படி ஸ்டெபிளைஸ் பண்ணுது, அதாவது அது எப்படி அது கன்வெர்ட் பண்ணுதுங்கிறத பற்றி தான் இந்த இதில் பார்க்க போகிறோம். இந்த செக்மெண்ட்டில் இப்போது அந்த மூணு ரூலை பற்றி சொன்னது இல்லையா, வெர்டெக்ஸ் ரூல், தென் கோஆர்டினேட் ரூல், அப்புறம்
ட்ரையாங்கிள் ஷார்ட்டிங் ரூல், இந்த மூணு ரூலை பற்றி சும்மா ஒரு பேசிக்காக பார்ப்போம். இந்த எக்ஸ்ப்ளனேஷன் ஏன் கொடுக்குறேன்னா, கொஞ்சம் வரைஞ்சி காட்டினா உங்களுக்கு அந்த இது புரியுங்கிறதுக்காக தான். எஸ்டிஎல் ஃபார்மேட் ஏன் அது கன்வெர்ட் பண்ணுறோம், எதனால் அது தேவைப்படுதுங்கிறதுக்காக ஒரு சின்ன டியூட்டோரியல் மாதிரி. இப்போது வெர்டெக்ஸ் ரூல் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வெர்டெக்ஸ் ரூலை பற்றி பார்த்துருவோம். இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு சிலிண்டர் வரைகிறீங்கன்னு, சாலிட் ஒர்க்ஸில் இது பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. சும்மா ஒரு அதோட ஃப்ரண்ட் வியூன்னு வச்சுக்கோங்க. இதையா இது வந்து நீங்கள் எஸ்டிஎல் ஃபைலில் கன்வெர்ட் பண்ணும்போது ட்ரையாங்கிள்ஸாக வரும். அதாவது ஒவ்வொரு ஃபேஸ் செட்டுக்கு வந்து கிரியேட் பண்ணிக்கும். ட்ரையாங்கிள்ஸ் ஃபேஸ் செட்னா இப்படி, ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்படி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு ட்ரையாங்கிளாக அதுவே கிரியேட் பண்ணிக்கும். சிலிண்டர் இந்த ஃப்ரண்ட்டில் மட்டும் இல்லை, இந்த சிலிண்டர் வந்து 3D வியூவில் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும் இல்லையா, இங்கேயும் கூட அது ஒவ்வொரு ட்ரையாங்கிளாக கன்வெர்ட் பண்ணி இது பண்ணிக்கும். வெர்டெக்ஸ் ரூல் வந்து அதுதான். இப்போது ஒரு சாலிட் ஒர்க்ஸில் ஒரு 3D ஆப்ஜெக்டை பண்ணிட்டீங்கன்னா அதை வந்து எஸ்டிஎலாக கன்வெர்ட் பண்ணும்போது ஒவ்வொரு ட்ரையாங்கிளாக அது கன்வெர்ட் பண்ணிக்கணும். அதான் எந்தெந்த அந்த எஞ்சு வரைக்கும் கரெக்டாக ட்ரையாங்கிளாக ஃபார்ம் பண்ணிக்கும். அதுதான் வெர்டெக்ஸ் ரூல். ஓகேவா? இப்போ அதுலேயும் வெர்டெக்ஸ் ரூல் வந்து இன்வேலிட் அப்படின்னு இருக்கும். அதாவது ஏதோ ஒரு எரர் ஆகும் இல்லையா, அதைத்தான் இதில் பார்க்குறோம். இப்போது அந்த எரர் ஏன் நடக்குதுங்கிறது மட்டும் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்கள் ஒரு ஃப்ரண்ட் வியூ இருக்குங்க. இப்போது இது ஒரு ட்ரையாங்கிள், இது ஒரு ட்ரையாங்கிள், இது ஒரு ட்ரையாங்கிள் ஆயிடுச்சுன்னு நீங்கள் நினைக்கலாம். ஸ்மாலாக சின்ன சின்னது இல்லாமல் கொஞ்சம் பெருசாகவும் இருக்கும். இது ஒரு ட்ரையாங்கிள், இது ஒரு ட்ரையாங்கிள், இது ஒரு ட்ரையாங்கிள் நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இதுதான் இன்வேலிடாக இருக்கும். ஆக்சுவலாக ஃபேஸ் செட்டுன்னு சொன்னதில்ல, ஒவ்வொரு எண்டும் கனெக்ட் ஆகும். ஆக்சுவலாக சொல்லப்போனால் இந்த எண்டும் இந்த எண்டும் இந்த எண்டும் கனெக்ட் ஆகிடுச்சு. இது இது இங்கே வந்து இன்டர்ஃபேஸ் ஆகிடுச்சு. ஆனால் இந்த எண்டு சும்மாவே இருக்குது இல்லையா, இதுப்பா இன்வேலிட் ஆகிடும். இதனால தான் இது இன்வேலிடுன்னு சொல்லுவோம். இப்போது இது எப்படி இன்வேலிட் இல்லாமல் கரெக்டான ஃபார்மேட்டில் இருக்குன்னா, வரைஞ்சிடறேன். இப்போது இந்த ஃபேஸ்ட்டு வழக்கம் போல் ஜாயின் ஆகிடுச்சு, இந்த ஃபேஸ்ட்டு வழக்கம் போல் ஜாயின் ஆகிடுச்சு, இது ஒரு ட்ரையாங்கிள் ஆகிடுச்சா. இப்போது இந்த ஃபேஸ்ட்டும் இதுவும் ஜாயின் ஆனதுனால இப்போ எவ்வளோ எவ்வளோ ட்ரையாங்கிள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 1, 2, 3, 4 ட்ரையாங்கிள்ஸ் ஜாயின் ஆயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் கரெக்ட் ஃபார்மேட்டில் இருக்குன்னு அர்த்தம். அப்போ எரர் வராது. இப்போ நெக்ஸ்ட் இதில் ரூலில் பார்த்தீங்கன்னா கோஆர்டினேட் ரூல் இருக்கும். ஓகே, கோஆர்டினேட் ரூல் வந்து என்னென்னா, இப்போது இதில் வந்து என்ன பண்ணுறோம்னா, கோஆர்டினேட் ரூல் வந்து அதை எப்படி அசைன் பண்ணுன்னா, இப்போது ஃபேஸ் செட்டுல கன்வெர்ட் ஆகும் இல்லையா, ட்ரையாங்கிள் வந்து இப்போ ஒன்று அது ட்ரா பண்ணுதுன்னா, இப்போது ஒரு இந்த ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணுது நீங்கள், இது அது எப்படி எடுத்துக்குன்னா கவுண்டர் கிளாக் வைஸாக எடுத்துக்கும். அதாவது இப்போது இங்கே இந்த பாயிண்டில் ஆரம்பிக்குதுன்னா 1, அதுக்கப்புறம் 2, அதுக்கப்புறம் 3, அப்புறம் இங்கே இப்படி போகும் 4, அப்படி இந்த இடத்துல வந்து முடியும் 5. இப்படியே கன்வெர்ட் ஆகி போயிட்டே வரும். அதாவது கவுண்டர் கிளாக் வைஸில் இந்த மாதிரி ரொட்டேஷனை போனதில் இந்த கோஆர்டினேட்டர் வந்து எஸ்டிஎல் ஃபைலில் இது பண்ணுவோம். அடுத்தது வந்து ட்ரையாங்கிள் ஷார்ட்டிங் ரூல். இதில் பேரில் பார்த்தே நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க ஏன் இது ட்ரையாங்கிள் ஷார்ட்டிங்னு சொல்கிறாங்க. இந்த ரூலில் எப்படின்னா, இப்போது ஒரு 4-5 ட்ரையாங்கிள் இருக்குன்னு வைங்க, இதுக்குள்ளே ஒரு ட்ரையாங்கிள் மறுபடியும் இதுக்குள்ளே ஒரு ட்ரையாங்கிள், ஷார்ட் பண்ணதுக்கப்புறம்
இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் வரைஞ்சிருக்கேன் ஆக்சுவலாக. இங்கே இங்கே ஒரு ட்ரையாங்கிள், இங்கே ஒரு ட்ரையாங்கிள், ஃபுல்லாகவே ட்ரையாங்கிளாக தெரியும். இப்போது இந்த ட்ரையாங்கிள் இல்லைனாலும் இது ட்ரையாங்கிளாக தான் இருக்கும் இல்லையா? ஸோ இந்த ட்ரையாங்கிளில் வந்து அந்த ஷார்ட்டிங் ரூல் வந்து எலிமினேட் பண்ணிக்கும், ஒரு ட்ரையாங்கிள் வந்து ஃபார்ம் ஆகிக்கும். இதனால் நீங்கள் அதிகமாக ட்ரையாங்கிள் இது பண்ணாமல் கொஞ்சம் ஈஸியாக முடிச்சுன்னு பாருங்களேன், ஒரு டிசைன் வந்து ஈஸியாக ஃபார்மேட் பண்ணி கரெக்ட் இது பண்ணிக்கும், ஸ்டெபிலைஸ் பண்ணிக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் இதை 3D பிரிண்டில் போடும்போது அது எப்படி இதாகும்னா, ஒரு ஆப்ஜெக்ட் இந்த எட்ஜுக்குள்ளே இதுக்குள்ளே இருக்குதுன்னு அதுக்கு இது பண்ணிக்கும். அங்கே வந்து நீங்கள் செட்டிங்ஸ் மாற்றுறதை பொறுத்து தான் அந்த ஜிக்ஸாக்காக எக்ஸாக்ட்லாம் அது கன்வெர்ட் பண்ணி இது பண்ணும். அதுதான் அந்த ரூல், ட்ரையாங்கிள் ஷார்ட்டிங் ரூல் வந்து இது வரைக்கும் தான். இதே மாதிரி ஒரு ஒன் ஆர் டூ ஷார்ட்டஸ்ட் ரூல் இருக்கும். இந்த மாதிரி அந்த ஆஸ்கி இதையும் பண்ணுவோம், பைனரி பேஸ் பண்ணியும் அது இது பண்ணும். நிறையா ஃபார்மேஷன் இதில் இருக்குது எஸ்டிஎல் ஃபார்மேட்டில், அது நிறைய அது அந்த ரூலு அதுக்கு சூட்டபிளாக இருக்கும். இது வந்து ஒவ்வொரு விதமான ரூலு. இந்த மூணு ரூல் தான் ஃபஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். கொஞ்சம் தியரி பேஸ்டாக இருக்கிறனால இது கொஞ்சம் எடுக்கிறதுக்கு நல்லா இருக்கனால எடுத்திருக்கேன். தென் ஓகே, இந்த வீடியோவில் உங்களுக்கு அந்த எஸ்டிஎல் ஃபார்மேஷன் எப்படி நடக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருந்ததுன்னா ஓகே. இதே மாதிரி வேறு எதுவும் தேவைப்படுதா, இப்போது இந்த கன்வர்ஷன்லாம் எப்படி அது ப்ராசஸ் பண்ணுதுங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இல்லை எங்களுக்கு அந்த ஐடியா எல்லாம் வந்துருக்கலாம், பார்க்குறவங்களுக்கு ஏதோ ஒன்று டவுட் இருக்குன்றதுனா இல்லை இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு சொன்னிங்கன்னா கேட்டிங்கன்னா எங்களால் முடிஞ்ச அளவுக்கு அது ஸ்டடி பண்ணிட்டு உங்களுக்கு புரியுற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? மேக்ஸிமம் இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இல்லைனாலும் அட்லீஸ்ட் 3D பிரிண்ட் பண்ணுறவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இது என்ன எப்படின்னா தெரிஞ்சுப்பாங்க, துளியோண்டு ஒரு ஐடியா வரும் அட்லீஸ்ட். ஓகேவா? ஓகே கைஸ், இப்போது அதுக்கு நன்றி, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. திஸ் இஸ் பி வைட்டி.